ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா விதமான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ஒரு பெஸ்ட்டு சைடிஸ் இது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 400 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். வெண்டைக்காவோட 2 எட்ஜையும் கட் பண்ணிடுங்க. ஒரு வெண்டைக்காவை நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ள சாரும். ரொம்பவும் சின்ன சைஸாக போடாமல் ரொம்பவும் பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வெண்டைக்காய் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் வந்து 50% இந்த எண்ணெயிலே வந்து வெந்திருக்கணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், அதனால் நீங்கள் வந்து காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வெளியில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதை 1 தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா எல்லாம் வெண்டைக்காயில் இறங்கணும், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கு ஏற்கனவே, இன்னும் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Thank you.